வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21ஆம் தேதி 5வது மாதம் 2022 வைகாசி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தின பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், மனதில் இருந்த பாரங்கள் குறைவது, பயணங்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படுகிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் பெரிய அளவு வெற்றியும் சந்தோஷத்தையும் ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு, கண்டிப்பாக நிலம் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்தக்காரிய ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். சட்டத்திற்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதும், தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் வீடு உண்டு, தன் குடும்பம் உண்டு என்று பெரிய முதலீடுகள் எது இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார், பெற்றோர், பெரியோருடன் கேட்காமல் செய்வது ஏண்டா செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஷேர் டிரேடிங்களில் கவனமாக இருப்பதும், நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை தரும். வாகன அமைப்பில் தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்றால் ஒரு சிதற்காயை உடைத்துவிட்டு செல்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். கண்டிப்பாக போகின்ற வழியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் இறங்கி நின்று விட்டு செல்வது சகல் விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யூனிய குறைபாடு இல்லாமல் பழக்கு கொண்ட இடத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மற்ற விஷயங்கள் சாதகம், சந்தோஷம், அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபத்தின் அளவு பண்படுகாக உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், டக்கு டக்கென்று முடிவுகள் அனுகூலங்கள் காணப்படும். வழக்குகள் போன்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்தக்காரிய ஜெயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று ஏற்றத்திற்கு உண்டான அற்புதமான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பு. பெற்றோர் பெரியோருடன் மட்டும் சிறு வாக்குவாதங்கள் வேண்டாம். சமூகத்தில் இருக்கக்கூடிய சில தவறான நபர்களால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்வது கன்னிக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், சிறிய வாக்குவாதங்கள், தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படும். தாய் வழி வரவு, தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்திற்கும் சங்கத்திற்கும் ஆட்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
उद्योग व्यापार टक टक मुड़ पलरा पाराटो कुन्द पिर् कुंब विषय तलकूड़ा कुंबू विषय मट कवनमें सुबकारी तड़ों पिने विषय बाधि निवरती ऐरपुर पिने विषय वाकवाद पिने विषय भूत कणाड़ आरच्च मटम वेमी मनि मिपे आदाय अनकूल का ना அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு சத்ரு நாசம் ரோக நாசம் கண்டிப்பாக தேகாரகத்தில் நீண்ட நாட்களாக உபத்திரம் இருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக வீட்டில் இருப்பதும் அது மருத்துவ ஆலோசனை பெற்றாலும் ஒன்று பயப்பட வேண்டாம் என்று உத்தரவு கிடைப்பதும் மனதில் நிம்மதியும் குடும்பத்திற்கு சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்களாகவே அதை இறங்கி வேலை செய்வது தான் ஆச்சரியத்துக்கு உண்டான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தேகாரகத்தில் சிறு கவனம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் சனியின் தாக்கம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்ச வேண்டாம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சண்டை சச்சரவுகளில் இருந்தாலும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் அனுகூலங்கள் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்ற அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று ஏற்றம் அனுகூலங்கள் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணம் தொழில் நிமித்தமாக பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் முன்னேற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எர்த்தக்காரை ஜெயம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான அற்புதமான காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் பூர்வீகத்தில் இருந்த தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படுவதனால் தேகாரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும் கடன் அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதும் மனதில் குதாகலமே மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்